ஓடுற பஸ்ஸில் வந்து ஒரு பொண்ணை வந்து நாலஞ்சு பேர் சேர்ந்து கற்பழிக்க முயற்சி பண்ணும்போது அவர் கூட ஒரு பையன் வந்தால் அவரை ஓடுற பஸ்ஸில் இந்த தள்ளி விட்டுட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் சைகை மூலமாகவே பேசக்கூடாது. ஒரு பொண்ணை பார்த்து சைகைகளை காமிக்கிறது இல்லை செக்ஸ் படத்தை காமிக்கிறது அந்த மாதிரி காமிச்சாவே போக்சோ சட்டம். இப்போ சமீபத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரே இந்த இதில் மாட்டி அவருக்கே வந்து 20 வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்க. ஒரு டாக்டர் வந்து அவங்களுடைய மகளுக்கே வந்து பாலியல் தொல்லையை கொடுத்து, அதுக்கு இப்போ சமீபத்தில் ஒரு வழக்கு வந்தது, ஒரு சிறுமியை வந்து அது ஒரு பிராத்தல் ஹவுஸில் சின்ன பொண்ணு அக்கா அப்பைய பொண்ணு வந்து பிராத்தல் நடத்தும் போது அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அந்த அக்யூஸ்டுக்கிட்ட ஏதாவது தேவை இருந்தால் அந்த ஸ்க்ரீனை விளக்கி இந்த இந்த அன்னைக்கு சம்பவத்தை அன்னைக்கு இவர் தானான்னு பாருங்கள், ஒரு செகண்டு காட்டுவோம் டக்கு மூடிடுவோம். வாய்ஸ் ஆஃப் லா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் பிரபல வழக்கறிஞர் ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், போக்சோன்னு ஒரு சட்டம் எப்படி உருவானது, ஏன், எதுக்காக கொண்டு வந்தாங்க? சார், போக்சோ சட்டம் எப்படி உருவாச்சுன்னா, ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி வந்து பாலியல் தொல்லைக்கெல்லாம் வந்து இந்திய தண்டனை சட்டத்தில் தான் வந்து தண்டனை கொடுத்துருப்பாங்க. இது 2011 பார்த்திங்கன்னா, ஒரு டெல்லியில் ஓடுற பஸ்ஸில் வந்து ஒரு பொண்ணை வந்து 4-5 பேர் சேர்ந்து கற்பழிக்க முயற்சி பண்ணும்போது அவர் கூட ஒரு பையன் வந்தால் அவரை ஓடுற பஸ்ஸில் இந்த தள்ளி விட்டுட்டாங்க. தள்ளி விட்டுட்ட பிறகு என்ன செஞ்சாங்கன்னா, அந்த பொண்ணை ஓடுற பஸ்ஸிலே வந்து கற்பழிச்சு 4 பேர் மாறி மாறி பண்ணதுனால அந்த பொண்ணு வந்து கோமா ஸ்டேஜுக்கு போய் இறந்த பிறகு அது வந்து பெரிய நாடு தழுவிய பெரிய ஒரு போராட்டம் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ என்ன செய்தாங்க, பார்லிமெண்ட்டில் ஒரு அவசர சட்டமாக கொண்டு வந்து இதை வந்து சாதாரண சட்டத்தில் வச்சு பண்ணக்கூடாது, இதுக்கு ஒரு போக்சோ சட்டம் அப்படின்னு, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்ஸ் ஆக்ட் 2012 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டம் தான் இப்போ வந்து நடைமுறையில் போயிட்டுருக்கு. போக்சோ சட்டத்தால் பாதிக்கப்பட்ட நபர்கள் நேரடியாக காவல் நிலையம் போய் மட்டும்தான் புகார் கொடுக்க முடியுமா? அப்படி இல்லைங்க, ஒரு அஃபென்ஸ் குழந்தைக்கு நடந்துச்சுன்னா முதல்ல வந்து இப்போ ஸ்கூலில் நடந்துச்சுன்னா ஹெட்மாஸ்டர்கிட்ட இல்லை அந்த இருக்கிற யார்கிட்ட சொல்லணுமோ, ஒரு பையன் பண்ணிட்டான்னா ஹெட்மாஸ்டர்கிட்ட இல்லை ஆசிரியர்கிட்ட சொல்லுவாங்க, அது ஹெட்மாஸ்டர் சொல்லுவாங்க, ஹெட்மாஸ்டர் வந்து காவல்துறையில் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, அந்த டைமில் காவல்துறை வரும். இல்லை ஒரு வீட்டில் நடக்குதுன்னா இந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து அவங்க அம்மாக்கிட்ட சொல்லுவான், இல்லை அவங்க அப்பாக்கிட்ட சொல்லலாம், இல்லை அவங்க சுற்று உறவினர்கிட்ட சொல்லுவாங்க. சொல்லும் போது ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் தான் கொடுப்பாங்க. தவிர போலீஸை சில டைமில் முடியாமல் ஒரு ஏற்ப பண்ணிட்டாங்க, அந்த பொண்ணால் நடக்க முடியலை, சில டைமில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணால் போலீஸ் நேராக வந்து கூட விசாரணை பண்ணணும், இல்லை நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கத்தானாலும் கொடுக்கலாம், போலீஸும் வரும் நம்மளும் போய் போகலாம். அதனால் வந்து அதுக்கு வந்து குற்றம் அந்த பொண்ணு தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அவங்க அவங்க வந்து சொல்லி சொல்லுவாங்க, ஆனால் கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கிட்ட விசாரணை பண்ணுவாங்க என்ன நடந்தமா ஏதுன்னு. ஏன்னா இவங்க வந்து சொல்கிறது தப்பாக கூட இருக்கலாம், யார் வந்தது, ஐடென்டிஃபிகேஷன் பெரியட் நடத்துவாங்க, யார் யார் வந்தது, உங்கள்கிட்ட யார் யார் தப்பு பண்ணாங்க, 4 பேரில் யார் ஃபஸ்ட்டு பண்ணுது, செகண்ட் பண்ணுது, தேர்ட் பண்ணுது, அந்த மாதிரி எல்லாமே கேட்பாங்க, கேட்டு தான் வந்து பண்ணுவாங்க. அதனால் போலீஸ் ஸ்டேஷனில் போயும் கொடுக்கலாம், நம்ம ஸ்பாட்டுக்கும் வருவாங்க. இந்த போக்சோ சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு குழந்தைகள் மீதான குற்றங்கள் குறைந்திருக்குதா சார்? இல்லை சார், அதாவது போக்சோ சட்டம் வந்து நீங்கள் பேப்பரில் படிச்சிங்கன்னா தெரியும், டெய்லி பார்த்தீங்கன்னா டெய்லி நடக்குது. ஏன்னா மக்களுக்கு வந்து இந்த சட்டம் போக்சோன்றதே நெறிப்பது, அதாவது வழக்கறிஞர்களுக்கு தெரியும், விஷயம் தெரிஞ்சவங்க தான் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் போலீஸ் காவல்துறைக்கு நிறைய பேருக்கு தெரியாது, காவல்துறைக்கு நிறைய பேருக்கு தெரியாததுனால்தான் காவல்துறை அதிகாரிகளும் சரி அதே மாதிரி இன்ஸ்டிடியூஷன்லையும் சரி, எனக்கு தெரிஞ்சு ஒரு டாக்டர் வந்து அவங்களுடைய மகளுக்கே வந்து பாலியல் தொல்லையை கொடுத்து, அதுவே அவங்க அம்மாவுக்கே தெரியாது, ரெண்டு பேர் டாக்டர்னால அந்த பொண்ணுக்கு வந்து அப்பா கிட்ட விட்டுட்டு போவாங்க, அந்த அம்மா நைட் ஒட்டி போவாங்க, பகலில் இருப்பார் அப்படி இருக்கு சொல்ல, அந்த டாக்டரே வந்து தன்னுடைய பொண்ணுக்கே வந்து பாலியல் தொல்லை கொடுத்து பண்ணதுனால அவரே மாட்டிக்கினார். அதனால் டாக்டருக்கு தெரியல போக்சோ சட்டம்னு ஒன்று இருக்குது, நம்ம இப்படி பண்ணோமா நம்ம மாட்டிப்போம்னு சொல்லிட்டு அந்த மருத்துவருக்கே தெரியல. இந்த போக்சோ சட்டம் 2012 தான் வந்ததாக சொல்கிறீங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த சட்டங்கள் இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு கடுமையாக இல்லையா, அது ஏன் சார்?
அதுக்கு மாதிரி சாதாரணமாக தான் இருந்தது. தவிர இந்த சட்டம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தண்டனைலாம் அந்தளவுக்கு பெரிய தண்டனை கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரும்போது 7 வருஷம் வரைக்கும் தண்டனை இருந்தது. அதுக்கப்புறமேட்டு அப்புறம் பிறகும் வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு இல்லாமல் திருப்பினம் செஞ்சிகிட்டே இருந்ததுனால திருப்பினம் அவசர சட்டமாக 2019 பார்லிமெண்ட்டில் ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்து இப்போ பார்த்திங்கன்னா மினிமம் 7 இயர்ஸ் அப் டு லைஃப் இல்லாட்டா மரண தண்டனைகளும் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. நீங்கள் சந்தித்த போக்சோ வழக்குகளிலே ரொம்ப கொடூரமான வழக்குன்னா என்ன சார்? நான் 2016 எனக்கு வந்தது, 2012 வந்து அப்போ தான் புதுசு எனக்கு. எப்படின்னா என்னுடைய நண்பருடைய அக்கா பையன் வந்து இந்த சட்டத்தில் மாட்டிக்கிறதுனால அந்த சட்டத்தை வந்து மாட்டதுனால என்கிட்ட ஒரு கேஸ் வந்தது. அந்த கேஸுக்கு நான் அப்பியர் ஆகி அந்த கேஸ்லேருந்து விடுதலையும் வாங்கிட்டேன் நான். போக்சோ சட்டத்தின் விதிகள் என்னென்ன? போக்சோ சட்டம் வந்து அதாவது சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து கொடூரமான செய்கிறாங்க. அதாவது இந்த போக்சோ சட்டம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து நிறைய பேருக்கு அவேர்னஸ்ஸே இது வரலை. இப்போ ஒரு போலீஸ் வச்சுங்களேன், போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க, ஒரு பொண்ணு கூட்டு போகிறாங்க. அந்த பொண்ணு ஏதாவது ஒன்று சொல்லுதுன்னா அந்த போலீஸ்காரனே வந்து அந்த பொண்ணை மயக்கி அந்த பொண்ணுக்கிட்டே வந்து பாலியல் தொல்லை கொடுக்குறாங்க. அந்த தொல்லை கொடுக்கறதுனால போலீஸ் வந்து ஆக்சுவலாக வந்து போலீஸுன்றது ஒரு பாதுகாப்பு கொடுக்கறது தான் போலீஸ் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன்னா ஒரு கவர்மெண்ட்டு காலேஜோ ஸ்கூலோ அப்படி இருக்க சொல்ல, அந்த ஸ்கூலில் சின்ன சின்ன பசங்க 18 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்கள்லாம் வந்து அங்கே வேலை செய்கிற ஆசிரியர்களோ அவங்களாம் வந்து அந்த பொண்ணுங்கள்கிட்ட பாலியல் தொல்லை கொடுக்கறதுனால பயங்கரமாக இது மாதிரி இருக்குது. போக்சோ சட்டத்தில் பொதுவான அம்சங்கள் என்னென்ன சார்? எதுக்காக இந்த சட்டம் அவசியமாக தேவைப்படுது? சட்டங்களுடைய அவசியங்கள்னால் வந்து இன்றைக்கி வந்து பெண்கள் குழந்தைகள்னால் நிறைய பேர் நினச்சிப்பாங்க வெறும் ஆண்கள் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆண்களும் கிடையாது, குழந்தைகள் என்ன ஆணும் இருப்பாங்க பெண்ணும் இருக்கிறாங்க. இந்த சட்டத்தில் வந்து கடுமையான சட்டம் ஏன் பண்ணுறாங்கன்னா 18 வயசு பசங்களுக்கு தான், சின்ன பசங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. குட் டச்சு பேட் டச்சுனா என்னென்னு தெரியாமல் இருப்பாங்க. ஒரு வீட்டுக்கு போகிறவங்க ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு பையன் இருக்கான், இந்த சைடில் ஒரு பொண்ணு இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து சில பேர் ஆண்கள் வயசு ஆவா வந்து ஒரு கொடூரமான ஒரு புத்தியை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறானுங்க, பக்கத்து வீட்டில் வந்து கூப்பிட்டு வந்து பசங்களை டச் பண்ணுறது அதுங்களுக்கு தெரியாது. இவனுடைய காம வெறியை வந்து அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற பொண்ணுங்கிட்டேயோ இல்லை பையனுங்கிட்டேயோ பண்ணுறானுங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதுங்களுக்கு தெரியாமல் இருக்குது. இப்போ வந்து இந்த சட்டம் வந்ததுனால கடுமையான சட்டம், அதாவது இன்னும் சொல்லப்போனால் சைகை மூலமாகவே பேசக்கூடாது. ஒரு பொண்ணை பார்த்து சைகளை காமிக்கிறது இல்லை செக்ஸ் படத்தை காமிக்கிறது அந்த மாதிரி காமிச்சாவே போக்சோ சட்டம் பாயும் அவங்க மேலே. அதனால் இப்போ கொஞ்சம் வந்து அதாவது கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது தவிர நோய். ஏன்னா இந்த சட்டத்தை பற்றி மக்களுக்கு அவேர்னஸ் கிடையாது. அவேர்னஸ் கிடையாதுனால ஒரு இப்போ சமீபத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரே இந்த இதில் மாட்டி அவருக்கே வந்து 20 வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு சப் இன்ஸ்பெக்டர் குடிச்சிட்டு ஒரு ஏரியாவில் சென்னையிலே தான் வந்து சின்ன ஒரு பொண்ணை வந்து கட்டி பிடிச்சி இது பண்ணியிருக்காரு. அந்த இதில் அவர் மாட்டி வேலையே போயிடுச்சு அவருக்கு. போக்சோ சட்டத்தை வாபஸ் வாங்கிக்கலாமா சார்? எப்படின்னா இப்போ வழக்கில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு 18 வயசு தாண்டிடுச்சு அப்படின்னா அவங்களாவே வழக்கை வாபஸ் வாங்கிக்க உரிமை இருக்கா சார்? இப்போ வாபஸ்லாம் வாங்க முடியாது. எந்த ஒரு கேஸுமே வந்து கம்ப்ளைண்ட் தான் கொடுக்க முடியுமே தவிர போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா வந்து ஆக்சுவலாக எஃப்ஐஆர் ஒன்ஸ் எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாண்ட வேணால் நம்ம எது வேணால் செய்யலாம். ஒன்ஸ் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் ஆட்டோமேட்டிக்காக நீதிமன்றத்துக்கு போயிடும். நீதிமன்றத்துக்கு போச்சுன்னா உங்களுக்கு சம்மன் வரும். சம்மன் வரும்போது நீங்கள் வேணால் அந்த ஹாஸ்டல் விட்னஸ் ஆகலாம். அதாவது எனக்கு தெரியும் நான் நீங்கள் பார்க்கும் போது இவர் இல்லைங்க அப்படி இப்படின்னு எதாவது சொல்லலாமே தவிர நான் ஒன்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வாபஸ்லாம் பண்ண முடியாது. இந்த போக்சோ சட்டத்தில் இருக்கிற முக்கியமான அம்சங்கள் என்னென்ன சார்? சிறப்பு அம்சம்னு கேட்டிங்கன்னா வச்சுங்களேன், அதாவது பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறது தான் சிறப்பு அம்சம். சிறப்பு அம்சம்னா வந்து நம்ம வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்தாங்க, கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. கூட்டு குடும்பமாக சொல்ல பெண்களுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு அப்போல்லாம் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு தனித்தனியாக இருக்காங்க, கூட்டு குடும்பமே கிடையாது, எல்லாமே செப்பரேட் ஆகிட்டாங்க. செப்பரேட் ஆகிட்ட போது அந்த குழந்தைங்களை வந்து பெற்றோர்களை வந்து கொஞ்சம் நேரம் தான் அவங்களால் பார்த்துக்க முடியும். அவங்களாம் வேலை செய்கிறாங்க, இவங்க ஹஸ்பண்டை ஒர்க் பண்ணுறாரு, ஒர்க் பண்ண சொல்ல அவங்கெல்லாம் போயிடுறாங்க. போயிட்ட பிறகு ஸ்கூலில் போய் நம்பி ஸ்கூலில் விட்றாங்க. அதே மாதிரி ஒரு காப்பகத்தில் விட்றாங்க. அந்த காப்பகத்தில் வந்து இருக்கிறவங்க அந்த குழந்தைகளை வந்து பாதுகாக்கணும், நம்ம குழந்தை மாதிரி பாதுகாக்கணும். அந்த குழந்தை நம்மக்கிட்ட வந்தோடனே அது அழகாக இருக்குது, அந்த குழந்தைய நம்ம எப்படின்னாச்சும்
கவர் பண்ணணும், அதுக்கு தவறான முறையில் ஏதாச்சும் செக்ஸுவல் அஃபென்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது கொடூரமான சட்டமாக இருக்குது. அப்படி இருக்கிறவங்க அதுவும் அரசாங்கத்தில் பணியாற்றுறவர்கள், ஒரு காவல்துறையாக இருக்கட்டும், இல்லை ஒரு டிஃபென்ஸில் இருக்காங்க பாராமிலிட்ரின்னு அந்த மாதிரி அவங்களாக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டியூஷன், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு குழந்தைய போய் நம்ம அட்மிட் பண்ணுறோம், அட்மிட் பண்ண சொல்ல அங்கே வார்ட் பாய் இருக்காங்க, டாக்டர் இருப்பாங்க, எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட்டு, நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களாம் வந்து அந்த குழந்தைய வந்து எதுக்கோசம் அட்மிட் பண்ணியிருக்காங்க, அந்த குழந்தைக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண, அந்த இதை தான் நோக்கத்தோடு தான் செயல்படணுமே தவிர, அதை விட்டுட்டு அந்த குழந்தைய எப்படி நம்ம வந்து செக்ஸுவல் அஃபென்ஸ் செக்ஸுவல் எப்படி பண்ணணும், அசால்ட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சாதாரணமாக ஒரு பொது மனுஷன் வந்து சட்டத்தில் வந்து செக்ஸுவல் இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து செக்ஸுவல் அஃபென்ஸ் பண்ணிட்டான்னா அவனுக்கு ஒரு 7 வருஷம் தான் தண்டனை மினிமம் ஸ்டார்டிங் வச்சுங்க. ஆனால் இவங்களுக்கு 10 வருஷத்துலேருந்து 20 வருஷம். அதனால் வந்து அந்த அரசாங்க ஊழியர்கள் யாராக இருந்தாலும், டாக்டராக இருந்தாலும் சரி, அதாவது நம்ம ஸ்கூலில் இருக்கிற வாத்தியாராக இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போனாலும் சரி, அவங்கள பாதுகாக்கிறது தான் இருக்காங்களே தவிர, அவங்க மேலே வந்து அந்த செக்ஸுவல் அஃபென்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு தண்டனை கடுமையாக இருக்குது. போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெயில்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. முன்னெல்லாம் வந்து பெயில் வந்து சாதாரண கோர்ட்டில் நடந்துருந்தது. இப்போ வந்து போக்சோக்குன்னு வந்து 2019 பிறகு பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டில் அவசர சட்டம் கொண்டு வந்த பிறகு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு தனி சிறப்பு நீதிமன்றம், அதாவது போக்சோ கோர்ட்டு தான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் போக்சோ கேஸ் தான் விசாரிப்பாங்க. அதுக்கு வந்து தனி நீதிபதி பெண் நீதிபதி தான், அதில் வர பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் லேடிஸ் தான். அப்படி இருக்க சொல்ல அதுவும் வந்து ஷார்ட் டைமில் முடிச்சிடணும், ஒரு 6 மாதம் 1 வருஷம் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுமோ முடித்து தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதே சமயத்தில் அந்த பொண்ணு, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நிவாரணம் கொடுக்கணும். அது இல்லாமல் அந்த கோர்ட்டில் ப்ரொசீடிங் பார்த்திங்கன்னா இன்கேமரா ப்ரொசீடிங், இன்கேமரா ப்ரொசீடிங்னா வந்து மூடியனே அறையில் தான் அந்த குழந்தைய கூப்பிட்டு வந்து அந்த அதில் சிஸ்டம் படி பார்த்திங்கன்னா, இப்போ நான் உட்காந்துருக்கேன்னா அந்த பொண்ணு இப்படி தான் இருக்கும், அக்யூஸ்ட்டு வந்து பின்னால் இப்படி எனக்கு பின்னால் தான் நிற்பார். அவர் அவரை மூஞ்சி கூட பார்க்க முடியாது, ஸ்க்ரீன் போட்டுருவாங்க. ஸ்க்ரீன் போட சொல்ல, ஏன்னா அந்த குழந்தை வந்து திருப்பின்னு அவனை பார்க்க சொல்ல, அதே மாதிரி கோர்ட் அட்மாஸ்பியர் ஜட்ஜே வந்து கோர்ட்டு போட மாட்டாங்க, அதே மாதிரி வக்கீலும் வந்து கோர்ட்டு போடக்கூடாது. சாதாரணமாக ஒரு சாதாரண இப்போ எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்கணும், சிவிலியன் அதே மாதிரி தான் இருக்கணும். அப்படி இருக்க சொல்ல அந்த கோர்ட்டுக்கு வந்து உள்ளே வரும்போது அந்த பொண்ணு வந்து நீதிமன்றத்துக்கு வர மாதிரி இருக்கக்கூடாது, சாதாரண ஒரு முறையில் ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த பொண்ணுக்கு தேவையான பேரண்ட்ஸோ இல்லை வேறு யாருனாலும் வருவாங்க. வரும்போது அந்த அக்யூஸ்டுக்கிட்ட ஏதாவது தேவை இருந்தால் அந்த ஸ்க்ரீனை விளக்கி இந்த இன்றைக்கி சம்பவத்தை அன்றைக்கி இவர் தானான்னு பாருங்கன்னு ஒரு செகண்ட் காட்டுவாங்க, டக்கன் மூடிடுவாங்க. அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த வழக்கறிஞரும் கேள்வி கேட்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த அம்மா ஜட்ஜி அம்மா தான், அவங்க தான் கேட்பாங்க, கேள்வியெல்லாம் கேட்பாங்க, என்னம்மா நடந்து ஏது நடந்ததுன்னு எல்லாம் கேட்பாங்க. கேட்டு முடித்த பிறகு அதை வந்து கம்ப்யூட்டரில் ஃபீட் ஆகிடுச்சுன்னா அந்த எதிர்கட்சி வக்கீல், அந்த குற்றவாளியோட வழக்கறிஞர் வந்து கம்ப்யூட்டரில் இருக்கிறத படித்து பார்த்துட்டு அவர் ஏதாச்சும் கேள்வி கேட்கணும் ரைட்டிங்கில் எழுதி நீதிபதிக்கு தான் கொடுக்கணுமே தவிர, இவர் டைரெக்டாக மற்ற கோர்ட்லலாம் கேஸ்லலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே போய் குற்றவாளிக்கிட்ட போயிட்டு இல்லை வேறு யாருக்கும் சாட்சிக்கிட்ட போயிட்டு அட்வொகேட் இஷ்டத்துக்கும் கேட்பார். இஷ்டத்துக்குன்னா என்னது, அவர் கேட்குற கேள்விக்கு அவங்க பயந்து ஒரு மாதிரி பேசுவாங்க. பட் இந்த இடத்துல வந்து அந்த பெண்ணை வந்து வழக்கறிஞர்கள் கிட்ட போய் கூட ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாது, அவங்க அதுவும் சின்ன சின்ன க்வெஸ்சன் தான் கேட்கணும், அந்த பொண்ணுக்கு வந்து புரிகிற மாதிரி சின்னதாக ஒரு கேள்வி தான் கேட்கணும். அந்த மாதிரி அது கூட அவங்க எந்தெந்த கேள்வி இது கேட்கணும், இதெல்லாம் நிறைய கேள்வி நம்ம கேட்டால் கூட இது தேவையில்லை, இது தேவை இருக்குது கட் பண்ணிவிட்டு அவங்களே கேட்பாங்க. அதுதான் இதனுடைய சிறப்பு அம்சம். போக்சோ சட்டத்திலேயே இதுவரைக்கும் வழங்கப்பட்ட கடுமையான தண்டனைகள் என்ன சார்? கடுமையான தண்டனைனா இப்போ வந்து பெண்களுக்கு, அதாவது குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வந்து எப்படி இருக்குதுன்னா வச்சுங்களேன், ரொம்ப கடுமையான சட்டமாக தான் இருக்குது. இன்னும் வந்து அவேர்னஸ் வந்து அரசாங்கம் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும், ஏன்னா இன்னும் ஜனங்களுக்கு இன்னும் புரியல இந்த சட்டத்தை பற்றி. போக்சோ ஏன்னா அவன் மட்டும் நினச்சிக்கிறான் தட்டலாம் தொட்டு பார்க்கலாம் பேசலாம் அப்படின்ட்டு. என்னுடைய வழக்கில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு தான், 7 வயசு பொண்ணு, என்னுடைய கிளைண்ட்டு வந்து ஒரு கோயில் பூஜையார், டெய்லி வரதை பார்த்து அந்த பொண்ணை பார்த்து ரோட்டில் அன்பாக ஒரு முத்தம் கொடுத்துட்டார். அவ்வளோதான், அந்த அவங்க ஜனங்க பார்த்துட்டு அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை கொண்டு போய் கேஸ் போட்டு அது நடந்து ஐவிட்னஸ் இல்லாதனால நான் வந்து அந்த வழக்கிலிருந்து விடுதலையாகி அந்த பையனை கொண்டு வந்துட்டேன். போக்சோ வழக்கிலிருந்து ஈஸியாக தப்பிச்சவங்க யாராவது இருக்காங்களா சார்? இல்லை இல்லைங்க, கம்ப்ளைண்ட் வந்து அவர் கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து இது இந்த கம்ப்ளைண்ட்டாக்கு ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து போலீஸ் தரப்பில் வந்து விசாரிப்பாங்க. விசாரித்த பிறகு
எஃப்ஐஆர்லாம் போட்ட பிறகு அதுக்கு 164 ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அந்த 164 ஜட்ஜ் மேஜிஸ்ட்ரேட்டில் போய் அந்த பொண்ணு வந்து நடந்த சம்பவத்தெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுக்கும். ஜட்ஜுக்கு தேவையான க்வெஸ்சன்லாம் கேட்டுட்டு முடிச்சுட்டாங்கன்னா அப்போ வந்து கோர்ட்டுக்கு வந்துடும். கோர்ட்டுக்கு வந்தோன்னா ப்ரொசீடிங் போவோம். அதில் வந்து சாட்சிகள் வந்து இல்லாமல் ஐ விட்னஸ் இல்லை, சில தரப்பு வந்து அரசாங்கத்தில் போலீஸ் தரப்பில் வந்து சாட்சிகள் நிரூபிக்க இல்லைன்னா அதில் வந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க தவிர வேறு எந்த வாய்ப்பும் கிடையாது. பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த ஐபிஎஸ் செக்ஷனை மாற்றிட்டு புதிய குற்றவியல் சட்டங்களை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்கு. அதில் போக்சோ சட்டத்தில் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்களா சார்? அதாவது இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், சாட்சிய சட்டம் அப்படின்னு மூணு சட்டம் தான் வந்திருக்கேன் தவிர இது வந்து ஸ்பெஷல் ஆக்ட். அதாவது 2012 ஸ்பெஷல் ஆக்ட் கொண்டு வந்த தவிர அந்த மூணு சட்டத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது வந்து போக்சோ ஆக்டுன்னு தனி, அதாவது ஸ்பெஷல் ஆக்ட் வந்து நிறைய இருக்குது, நம்ம நிறைய பேருக்கு தெரியாது ஸ்பெஷல் ஆக்ட்னு. இப்போ நம்ம இது வந்து மூணு வந்து கோர்ட்டில் நடக்கிற தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், சாட்சிய சட்டம், அதுதான் தவிர போக்சோ சட்டத்தில் எந்த விதமான ஒரு செக்ஷன் கூட மாற்றலை. போக்சோ ஆக்ட் வந்து பொதுவாக பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் ஒரு கருத்து இருக்குது, அது உண்மையா சார்? ஆமாம், இது வந்து நிறைய பேர் நினச்சாங்க போக்சோ ஆக்ட்னா ஒன்லி பெண்கள் நினச்சிக்கிறாங்க, அது தவறானது. சிறுவர்கள், அதாவது சில்ட்ரன் போது ஆண் பெண் ரெண்டுமே, ஆண் பால் பெண் பால் ரெண்டுமே இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு சென்னையில் ஒரு ஸ்கூலில் படிக்கிற பையன் 15 வயசுன்னு நினைக்கிறேன். அந்த 15 வயசு பையன் வந்து அவன் 10th or 9th படிக்கிறான். அந்த ஆசிரியர் 38 வயசு. அந்த ரெண்டு பேருக்குள்ளே லவ் அஃபெக்ஷன் ஆகி அவனை கல்யாணம் பண்ணிக்கோசம் அந்த பொம்பளை வந்து கூட்டிகிட்டு ஓடி போய் அவங்க பெற்றோர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து வெளியூரில் வெளி மாநிலத்தில் போய் பிடிச்சின்னு வந்து அவங்களையும் அந்த பொம்பளையும் போக்சல் ஆம்பளை தான் நினச்சிப்பீங்க, போக்சல்னால் ஆம்பளை மட்டும்தான் மாட்டுவாங்கன்னு நினைப்பீங்க, ஆம்பளை மட்டும் கிடையாது. ஆனால் வந்து ஒரு பெண் சிறுவனை வந்து வயதானவர்கள் 18 வயசு மேலே 35-20 வயசு நிறைய இப்போ பேப்பரில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 25 வயசு பையன் பொம்பளை வந்து 16 வயசு பசங்களை டியூஷன் படிக்க சொல்ல பண்ணுறது போகிறது வர்றது நடிகே நடந்துனா இருக்குது. அது இல்லாமல் வந்து ஒரு ஆண் சிறு பையனை பாலியல் தொல்லை கொடுத்து அதுலேயும் வருது, அந்த மாதிரியும் நடந்துன்னா இருக்குது. அதுக்கு போக்சோ சட்டம் பாய்ந்து தான் கொண்டிருக்குது. எனக்கு இப்போ சமீபத்தில் ஒரு வழக்கு வந்தது, ஒரு சிறுமியை வந்து அது ஒரு பிராத்தல் ஹவுஸில் சின்ன பொண்ணு அக்கா அப்பையே கொண்டு வந்து பிராத்தல் நடத்தும் போது அந்த பொண்ணுக்கிட்ட வந்து எல்லாருமே அந்த பிராத்தல் ஹவுஸில் வந்து இன்ஸ்பெக்டர்லேருந்து ஒரு டாக்டர்லேருந்து எல்லோரும் போகும்போது என்னுடைய ஆளும் ஒரு கஸ்டமர் மாதிரி போய் மாட்டிக்கினாங்க. மாட்டிக்கினந்து எல்லாத்துக்குமே அதில் பெண்கள்லாம் வந்து அந்த குழந்தைய வச்சு அங்கங்கே கூப்பிட்டு போகிறவங்கெல்லாம் அவங்களே இருந்ததுனால அந்த பெண்கள் 5 பேருக்கு வந்து கடுமையான தண்டம், கடுமையானதுன்னா ஆயில் லைஃப் சாகுற வரைக்கும் சிறை தண்டனை. எங்களுடைய கிளைண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு காவல்துறை ஆய்வாளருக்கும் ஒரு மருத்துவருக்கும் எல்லாத்துக்கும் சேர்ந்து 20 வருஷம் கொடுத்தாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ் பேக் நடந்தது. அதனால் வந்து சட்டம் வந்து ஏன்னா லேடிஸ் தான் வந்து ஜட்ஜாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியுது, அதனால் வந்து இந்த சட்டம் வந்து நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரையுமே அவ்வளோ சீக்கிரமாக விடுதலை ஆகிறதே கிடையாது, ஆகவும் முடியாது. அந்த சட்டம் அந்தளவுக்கு கொடுமையான சட்டம். உங்களுடைய இந்த நீதித்துறை அனுபவத்தில் நீங்கள் சந்தித்த வினோதமான வழக்குகள் ஏதாவது இருக்குதா சார்? வினோதமான வழக்கு தான் போக்சோ வழக்கு தான் எனக்கு சந்திச்சில் வினோதமான வழக்கு தான். ஏன்னா மற்றதெல்லாம் வந்து எப்பவுமே நடைமுறையில் இருக்குது, இதில் வந்து வித்தியாசமான வழக்கு. ஏன்னா வழக்குன் போது ஒரு புது ஆக்ட் 2012 வந்து எனக்கு 16 வரும்போது அது எனக்கு என்னென்ன தெரியாது. அப்போ தான் நானே அந்த புக்கை வாங்கி படித்து ரெகுலராக ட்ரையல் நடத்தி அதில் ஆர்கியூ பண்ணி அதுக்கப்புறம் அதிலேருந்து விடுதலையும் வாங்கி கொடுத்தேன். ஆனால் அந்த பையன் வந்து செக்ஸுவலாக அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு கண்ணத்தை கிள்ளி மொத்தம் கொடுத்ததுக்கு அந்த மாதிரி நடந்தது. அதுக்கு எந்த விதமான கண்ணால் பார்த்த சாட்சி எதுவும் இல்லாத காரணத்தால் அதிலேருந்து நான் வெளியே வந்தேன். ஆக்சுவலாக அந்த சட்டத்தில் அப்போ வந்து ரொம்ப கொடுமையாக இருந்தது, வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுவும் அந்த நீதிபதி வந்து எல்லாத்துக்குமே தண்டனை கொடுத்துருந்தாங்க, அது எனக்கு மட்டும்தான் அதில் விடுதலை வந்தது. அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. 145 கோடியில் 1 கோடி மக்கள் தான் எனக்கு தெரிஞ்சு தெரியுமே தவிர, அதனால் வந்து போக்சோ சட்டன்றது வந்து ஜனங்களுக்கு அந்த தெரியாதில்ல, என்னது இந்த சின்ன குழந்தைகளை நம்ம டச் பண்ணுமா, குட் டச்சு பேட் டச்சு, இல்லை நம்ம ஏதாச்சும் பாலியல் தொல்லை பண்ணுமா, இல்லை அந்த பொண்ணை விட்டு ஃபோட்டோ எடுத்து அதை மாபிங் பண்ணி வேறு மாதிரி ஏதாவது பண்ணுமா, அதில் நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறதுனால வந்து அவங்க மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கின பிறகு தான் அந்த போலீஸுக்கே ஃபஸ்ட்டு போனவொடனே போலீஸுக்கே தெரியாமல் போலீஸுக்கு இப்போல்லாம் போலீஸுக்கெலாம் வந்து ட்ரைனிங்லாம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிலன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக நான் செய்வாங்க, சாதாரணமாக செக்ஷனில் புக் பண்ணி ஐபிசி செக்ஷனில் போட்டிருந்தாங்க. இப்போ வந்து இப்போ போக்சோக்கு தனியாக வந்து அவங்களுக்கும் ட்ரைனிங்லாம் வச்சு
அது வந்து மெட்ராஸ் சிட்டியில் சில சின்ன பெரிய பெரிய மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம் அந்த மாதிரி பெரிய பெரிய ஊரில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அந்த ஃபோக்ஸோ சட்டம் தெரியுதுனால அது நடக்குது. ரொம்ப இன்னும் கிராமத்தில் இருக்கிற காவல்துறை அதிகங்களுக்கெல்லாம் தெரியல. அதனால் அவங்களுக்கெல்லாம் வந்து விழிப்புணர்வு கொண்டு வந்து கொடுத்து அது மாதிரி வந்து ஸ்கூல்லேயே மாதிரி போர்டெல்லாம் வச்சு அது மாதிரி கவர்மெண்ட்டில் சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. அதை வந்து பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியர்கள்லாம் வந்து அதுக்கு தனியாக வந்து ஃபோக்ஸோ சட்டம் என்ன, எப்படி ஆண்கள்கிட்ட ஏன் பழகக்கூடாது போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பெண்களுக்கு அவேர்னஸை க்ரியேட் பண்ணாங்க. அவங்களுக்கும் தெரியும், இல்லைன்னா ஒன்றுமே தெரியல. அவங்க வந்து சரி சில டைம் என்ன செய்கிறாங்கன்னா இந்த அப்பன்ஸ் நடந்தால் நம்ம சொன்னமாதிரி நம்மளுக்கு அசிங்கமாகிடுமோ, வெளியில் ஏதாவது கேவலமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூடி மறைச்சும் மறைச்சிடுறாங்க. அதே மாதிரி இதை வந்து பேப்பர்லேயும் வந்து போடக்கூடாதுன்னு ரூல் இருக்குது. இந்த ஆக்டில் 23 செக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பெண்ணை வந்து நடந்துச்சுன்னா அந்த உடனே கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அதை பத்திரிக்கையில் வந்து அந்த பொண்ணு பேரை போடக்கூடாது, இல்லை அந்த எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லக்கூடாது, இல்லை பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் எந்த சைடில் இருக்குதோ அந்த மாதிரி எதுவுமே போடக்கூடாது. அதனால் அது அவங்களுக்கும் அப்படி அது மீறி பேப்பரில் அந்த பெண்ணை பற்றி போட்டாங்கன்னா 6 சிறை தண்டனையும் இருக்குது. பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி, வணக்கம் சார். வணக்கம்.